விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. Twinkle, twinkle, little star. ESP team, அதான் உங்க டான்ஸ் ஸ்கூல் இல்லையா? ஸோ அங்கேருந்து வந்து சும்மா கலக்கிட்டீங்க நிதீஷ்வர், அந்த வீல்ஸ்ல எல்லாம் டான்ஸ் ஆடி அப்படியே மிரல வச்சிட்டீங்க எல்லாருமே, த்ரூண்டு இருந்துகிட்டு அந்த வீலில் டான்ஸ் ஆடி அதை அழகாக பேலன்ஸ் பண்ணி உங்கள் டீமும் உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணீங்க, எப்படி டான்ஸ் ஆடினீங்க அப்படிங்கிறது நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்போம். உடம்புலாம் இவ்வளோ சூடாக இருக்கு நீங்கள் டான்ஸ் ஆடி. ஓகே காயத்ரி மேம் சொல்லுங்க. நிதீஷ்வர், உங்கள் டீம் வந்து அவங்க வந்து ஸ்பெஷலாக வந்து நிறைய வந்து காஸ்டியூம்ஸ்லாம் பண்ணுற டீம் இல்லையா? ஆ எட்வின் சரோட டீம் இல்லையா நீங்க? ஆ சூப்பர், வெரி குட், நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. உங்களோட லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் நிதீஷ்வர் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேயா, ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா? ஆ காம்படிஷன் ஆரம்பிச்சிச்சுன்னா வேற மாதிரி இருக்கும். ஓடி விளையாடு பாப்பா இல்லை, ஆடி விளையாடு பாப்பா தான். ஓகேயா? ஓகே சூப்பர், வெரி குட், கீப் இட் அப். நிதீஷ்வர், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது காஸ்ட்யூம், அந்த ஸ்கேட்டு, அந்த ரோல், அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. பட் காயத்ரி மாஸ்டர் சொன்ன மாதிரி கொஞ்சம் டான்ஸ்லேயும் நிறையா கான்சென்ட்ரேட் பண்ணி ரிஹர்சல்ஸ் பண்ணி, ஏன்னா இது வந்து ஒரு டான்ஸ் ஷோ. டான்ஸ் ஷோவில் அங்கங்கே ப்ராப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம், பட் எப்போவுமே ப்ராப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதில் இருக்காது, ஏன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரவுண்ட்ஸ் வரும். ஸோ அதில் அதுக்கெல்லாம் ரெடியாகி கரெக்டாக கொஞ்சம் ஹோம்ஒர்க், ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ஓகே, பட் இந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது, இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணுமா? தேங்க்யூ, டேக் கேர், காட் பிளெஸ் யூ.